அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்பத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது குறித்து இந்த காணொளியில் காணலாம் மாணவர் பெயர் என்ற இடத்துல உங்களுடைய வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள மாணவனுடைய பெயரை எழுதுங்க பிறந்த தேதி எழுதுங்க அடுத்தது தேசிய இனம் இந்தியன் எழுதுங்க அடுத்தது உங்களுடைய வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள பெற்றோருடைய பெயரை எழுதுங்க அடுத்தது வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள முகவரியை முழுமையாக எழுதுங்க இறுதியாக படித்து முடித்த வகுப்பு என்பதற்கு நேரே பத்தாம் வகுப்பு அப்படின்னு எழுதுங்க பயின்ற மொழி தமிழ்னு எழுதுங்க இறுதியாக படித்த பள்ளியினுடைய முகவரி எழுதுங்க அடுத்தது பத்தாம் வகுப்பில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் எழுதுங்க அதற்கு கீழே தேர்வின் பெயர் என்பதற்கு நேராக பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வு அப்படின்னு எழுதுங்க அடுத்து பதிவியின் ஆண்டு எழுதுங்க அடுத்தது ஒவ்வொரு பாடத்திலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்களை வரிசையாக எழுதுங்க இறுதியாக மொத்த மதிப்பெண்களை எழுதுங்க மாற்றுச் சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதற்கு நேரே ஆம் அப்படின்னு எழுதுங்க அதுக்கு கீழே தாய்மொழி என்பதற்கு நேர தமிழ் எழுதுங்க சேர விரும்பும் பாடப்பிரிவும் பயிற்று மொழியும் என்பதற்கு நேர நீங்க எந்த பாடப்பிரிவில் சேர விரும்புறீங்களோ அதை எழுதிட்டு அதனுடைய பயிற்று மொழியும் பக்கத்துல எழுதுங்க அடுத்து மாணவ மாணவியின் கையெழுத்து என்பதற்கு நேராக வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள மாணவனுடைய பெயரை கையொப்பமா எழுதுங்க